போட்டித் தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட்ரல் தமிழ் அதாவது பொது தமிழை எப்படி நம்ம வந்து கவர் பண்ணுறது ப்ளஸ் சிலபஸ் வைஸ் படிக்கிறதா இல்லை சமைச்சர் புக் வைஸ் படிக்கிறதா ஸோ இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கிளியர் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் சரி ஓகே நம்ம நேற்று ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸுக்கான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ எப்படி நம்ம வந்து படிக்கிறது சமச்சீர் புக்கில் எத்தனை லெசன்ஸ் நம்ம படிக்கணும் ப்ளஸ் வந்து மேக்ஸுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் படித்தா டுவெண்ட்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால ஈஸியாக போட முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே வந்து நேற்று ஈவினிங் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து நான் தரேன் சரி ஓகே தமிழை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி படிக்கிறது ஹண்ட்ரட் டேஸில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ளேஸ் நம்ம தமிழை முடிக்க முடியுமான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும் கண்டிப்பாக முடிக்க முடியும் ஸோ க இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான விளக்கம் எப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் முதல் பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க சிலபஸை இதில் வந்து மூணு பார்ட் இருக்க போதே அதாவது ஜென்ரல் தமிழில் மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸில் பார்ட் ஏவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இலக்கணம் இலக்க அதுக்கப்புறம் இலக்கியம் இருக்கும் பார்ட் பியில் பார்ட் சீல வந்து பார்த்திங்கன்னா உரைநடையை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போது நம்ம இந்த மூணு கிளாஸிஃபிகேஷன்ஸில் எப்படி நம்ம படிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலக்கியம் உரைநடையை படிச்சிங்கனாலே அதில் இருக்கக்கூடிய கண்ட்டு எல்லாமே இங்கே வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கவர் ஆகிடும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூல் ஆசிரியர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரைநடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகிடும் இப்போ பாரதியாரோட நூல்கள் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் தேசிய க தேசிய கவி விநாயக பிள்ளை ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நம்ம உரேநடியில் படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியர் பற்றியுமே அவங்க எழுதின நூட்கள் தான் இங்கே கவர் போகுது ஸோ அதால் நீங்கள் இதுக்குன்னு தனி கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது கிடையாது ஸோ இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உரைநடையும் செயலியும் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம் செகண்ட் டாபிக் பாருங்கள் சான்றோர் அதாவது வந்து அவங்க வந்து எதாவது ஒரு இப்போ கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிப்பாடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு நம்ம படிக்கக்கூடிய அறிஞர்களை பற்றி படிக்கும்போது அவங்க சொன்ன கருத்துக்களை தான் இங்கே மேற்கொள்கிட்டு காமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய சிறப்பெயர்கள்லாம் இருக்கும் இப்போ திருக்குறள் திருவள்ளுவர் இந்த மாதிரி ஒரு ஒரு நூல்கள் அப்படி இல்லைன்னா ஆசிரியரோட சிறப்பு பெயர்கள் அவங்களோட அடைமொழிகளை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டாப்பிக்குமே வந்து நீங்க மொத்தமா சிலபஸை கவர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுமே கவர் ஆயிடும் பிரித்தெழுதுக எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்துதல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து நிறைய இந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண கவர் பண்ண இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஒரு ஒரு டாப்பிக்காக தனியாக வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிடலாம் ஸோ அதால் வந்து இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஏன்னா நீங்கள் வைஸ் படிக்கும்போது ரொம்பவே டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டாவது வந்து எங்கே இருக்குது ப்ளஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் சிலபஸ் வைஸ் இலக்கண டாப்பிக்கை நீங்கள் படிங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இலக்கியம் ஸோ இலக்கியத்தை பொறுத்த அளவுக்கு புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் ஜென்ரல் தமிழில் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம்தான் ஸோ இலக்கியத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் திருக்குறள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது ஏழு கிட்ட கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் திருவள்ளுவர் இது யார் வந்து ஃபஸ்ட்டு அச்சிட்டது ஸோ இதுக்கான சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் என்ன இதுக்கு உரையை எழுதணுங்க யார் யார் திருக்குறள் பற்றி பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் அறநூட்கள் அறநூட்களில் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் நம்மளுக்கு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் ரெண்டாவது டாப்பிக்கும் நாலாவது டாப்பிக்கும் அதாவது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பதினேழு மேல்கணக்கு நூல்களில் தான் ரெண்டாக கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ராவண காவியம் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் பெரிய புராணம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரமந்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் புராணம் இது எல்லாமே இந்து மதத்தை சார்ந்த நூற்களாக வந்து இருக்கும் தேம்பாவணி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்ததாக இருக்கும் சீரா புராணம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் மதத்தை சார்ந்ததாக இருக்கும் ஸோ மூன்று மதத்தையுமே நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சிலபஸே இந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியம் நீங்கள் படிங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் எட்டாவது டாபிக் வந்து மனோர்மணியம் பாஞ்சாலேஸ் இது எல்லாமே நாடகங்கள் பற்றி இருக்கும் ஒன்பதாவது டாபிக் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல் பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது நாலாயிரத்து பிரபந்தம் திருமுறைகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஃபுல்லாக அதனுடைய ஆத்தரத்தை பற்றி படிக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதக்கூடிய அவங்க ஆசிரியரை பற்றி படிக்கிறது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ பகுதி ஈழ பொறுத்த அளவுக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் பாரதிதாசன் பாரதியார் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் ஸோ இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்புறம் மரபு கவிதை புது கவிதை அப்புறம் கடிதங்கள் கடிதங்களில் வந்து நேரு மகாத்மா காந்தி மூவா அண்ணா ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கடிதங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க ஸோ அப்புறம் நிகழ்கலைகள் ஸோ நிகழ்கலைகள்னால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் தெருக்கூத்து ஸோ அதுக்கப்புறமா வந்து தேவராட்டம் இப்போ பொம்மலாட்டம் இந்த மாதிரி போய் குதிரை ஆட்டம் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் ஃபுல்லாகவே இருக்கும் சிறுகதைகள் ஸோ சிறுகதை மண்ணெண்ண யார் முதல் சிறுகதை எங்கே ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சிறுகதைகள் ரிலேட்டடாக நிறைய சிறுகதைகள் இருக்குது அது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சாகித்ய அகாடமி பெற்ற சிறுகதைகள்லாம் நம்ம நல்லா இயர்சோடு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் ஏன்னா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இது மூணுமே வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஜென்ரலாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதால் நம்ம வந்து படிக்கும் போதே இன்டர் ரிலேட்டடாக நம்ம வேற எங்கேயாவது சிலபஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதால தான் நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பதிமூணாவது டாபிக் தந்தை பெரியார் அண்ணா முத்துராமலிங்கர் அம்பேத்கர் காமராசர் மா மாப்போசி காகிதமில்லத் இவங்க எல்லாமே நீங்கள் தெளிவாக படிக்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் நீங்கள் இதை வச்சே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட முடியும் ப்ளஸ் தமிழ்லையும் நீங்கள் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிட முடியும் ஸோ அப்போ இந்த பதிமூணாவது டாபிக் எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் உள்ள டாபிக்னு தெரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் தமிழ்லேயும் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு டாப்பிக்லேருந்து கவர் ஆகும்போது இந்த டாப்பிக்கை நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக படிச்சிருக்கணுன்றது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும் ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டர் ஸோ நம்ம திருப்பி வந்து எப்படி படிக்கலாம்ன்றதை நான் ஒரு ஷெட்யூல் வந்து கொடுக்குறேன்